தேனியில் புதியதாக பயணி தங்கும் விடுதி கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். போடி புது காரணி பகுதியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் புதியதாக பயணி தங்கும் விடுதி கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் முரளிதரன் புதிய பயணி தங்கும் விடுதி கட்டிடத்தில் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் மேலச்சொக்கநாதபுரத்தில் உள்ள பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டிடத்தை திறந்து வைத்தார். இதில் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் 63வது மாநில அளவிலான குடியரசு தினத்தை முன்னிட்டு தடகள போட்டிகள் விழிப்புணர்வு சுடர் ஓட்டம் நடைபெற்றது. ஒலிம்பிக் சுடர் ஓட்டத்தினை காவல்துறை ஆய்வாளர் பாலு துவக்கி வைத்ததை அடுத்து ஒலிம்பிக் சுடரை இந்தியா அமைப்பின் மாநில நிர்வாகி மதன் ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஒலிம்பிக் சுடரோட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். இதில் உடற்கல்வி ஆசிரியர்கள், காவல்துறையினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னை செங்குன்றத்தில் சைதானி பிபி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா நடைபெற்றது. 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சைதானி பிபி தர்காவில் நடைபெற்ற சந்தனக்கூடு திருவிழாவிற்கு கரிமுல்லா உசைனி தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் சந்தனக்கூடு ஊர்வலம் மேலதாளங்களுடன் துவங்கி செங்குன்றத்தின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து தர்காவிற்கு சென்றடைந்தது. இதில் தர்காவிலிருந்த இஸ்லாமியர்கள் உட்பட அனைத்து மதத்தினரும் சந்தனக்கூடு உருசை தொட்டு முத்தமிட்டு வணங்கி சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பறவைகளை சுற்றிப்பிடித்த 2 நரிக்குறவர்களை வனத்துறையினர் கைது செய்தனர். நிறுவை கிராமத்தில் 2 பேர் பறவைகளை வேட்டையாடுவதாக திண்டிவனம் வனச்சரக அலுவலகத்துக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வனச்சரகர் அஸ்வினி மற்றும் வன அலுவலர்கள் அந்த பகுதியில் ரோந்து சென்றனர். அப்பொழுது பறவைகளை வேட்டையாடி கொண்டிருந்த முருகன், பிரபு ஆகியோரை கைது செய்தவர்களிடம் இருந்த 22 அரிய வகை பறவைகள் மற்றும் நாட்டு துப்பாக்கி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, மீஞ்சூர், பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பொன்னேரி, மீஞ்சூர், சோழபுரம், பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. மிதமான மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விழுப்புரம் அருகே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அபிராமேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அரியலூர் கிராமத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முத்தாம்பிகை உடனுறை அபிராமேஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிவன் மற்றும் நந்தி பகவானுக்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிவனுக்கு பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையில் ஸ்டேன்ஸ் பள்ளியின் 100-ஆண்டு வைரவிழா நடைபெற்றது. ஸ்டேன்ஸ் பள்ளி தொடங்கப்பட்டு 160 ஆண்டுகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து 100-ஆண்டு வைரவிழா நடைபெற்றது. விழாவில் குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் கிருஷ்ணராஜ், வானவராயர், டிஎஸ் நேஷன் நிறுவனத்தின் இயக்குநர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய கிருஷ்ணராஜ், வானவராயர் இப்பள்ளியில் படித்த மாணவர்கள் நல்ல நிலைமையில் உள்ளனர் என்று தெரிவித்தார். சென்னை அடுத்த குன்றத்தூர் காவல் நிலையத்தில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாணவிகளுக்கு சுய பாதுகாப்பு, தீயவர்களிடமிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பது குறித்த விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. மாணவிகளுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் குழந்தைகள் பாதுகாப்பு எண் 1098 மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து புகார் அளிப்பதற்கான உதவி எண் 1444-17 தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்று தெரிவித்துக் கொண்டார். மேலும் மாணவிகள் காவல்துறையை சார்ந்த பல்வேறு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தற்கொலை செய்து கொண்டவரின் உடல் சந்தேகத்தின் பேரில் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெய்தவாயில் கிராமத்தில் வசித்து வந்த மணிகண்டன் இறந்துவிட்டதாக அவரது தாயாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பலர் பதறியடித்து சென்ற அவர் தனது மகன் இறப்பு குறித்து மருமகளிடமும் உறவினர்களும் கேட்டபோது சரியான பதில் கூறாமல் அவசர அவசரமாக பிரேதத்தை அன்றைய தினமே அடக்கம் செய்துள்ளனர். இந்நிலையில் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் புதைக்கப்பட்ட பிணம் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்பேட்டையில் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க கோரி நடைபெற்ற தொடர் போராட்டத்தின் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆவடி ரோடு மற்றும் திருவூர் பகுதி இணைக்கும் வகையில் கடந்த 2015 சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 660 மீட்டர் நீளமும் 30 மீட்டர் அகலமும் கொண்ட மேம்பால பணியானது தொடங்கப்பட்டது. இந்த பணிகள் 60% முடிவடைந்த நிலையில் இந்த மேம்பால பணிகள் சில ஆண்டுகளுக்கு முன்பே நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த 8 வருடங்களாக இப்பகுதியை சேர்ந்த மக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க கோரி 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ரயில் மற்றும் சாலை மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதன் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தார். வடசென்னை பகுதிகளில் கழிவுநீர் வெளியேற்றப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவோச்சியூர் பகுதியில் அமைந்துள்ள அம்சா ஜேம்ஸ் பார்க் என்ற தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 400 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அந்த குடியிருப்பிலிருந்து கழிவு நீரானது வெளியேற்றப்பட்டு தெருக்களில் தேங்கி நிற்கின்றது. இதனால் அங்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட குடியிருப்பு நிர்வாகிகளோடு கலந்து பேசி இதுபோன்ற சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தினால் அபராதம் விதிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே 58 கால்வாய் நீரை மாற்றுவடையில் கொண்டு செல்ல வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாறைப்பட்டி மதகிலிருந்து பாப்பாப்பட்டி கண்மாய்க்கு லிங்கப்ப நாயக்கனூர் சுழிவச்சாம்பட்டி கிராமத்தின் நடுவே 58 கால்வாய் நீர் செல்கிறது. இந்நிலையில் கிராமத்தின் நடுவே செல்லும் இந்த நீர் காரணமாக லிங்கப்ப நாயக்கனூர் சுழிவச்சாம்பட்டி உள்ளிட்ட 6 கிராமத்தை சேர்ந்த பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நீரை கடந்து செல்ல முடியாமல் அவதிக்கு உள்ளாகின்றனர். இதனால் மாற்றுவடையில் நீரை கொண்டு செல்ல வலியுறுத்தி பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த அதிகாரிகள் மற்றும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் காரோடு பகுதியில் அதிகமான குரங்குகள் சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதாகவும் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களை சேதப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வனச்சரக அலுவலர் முகியதீன் அப்துல் காதர் தலைமையிலான குழு 48க்கும் மேற்பட்ட குரங்குகளை பொறி வைத்து பிடித்தனர். தொடர்ந்து மக்கள் நடமாடக்கூடிய பகுதியில் சுற்றித் திரியும் குரங்குகளை பிடித்து கோதையாறு வனப்பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே இந்து முன்னணி பிரமுகர் இல்லத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட விவகாரத்தில் விளம்பரத்திற்காக தன் வீட்டில் அவரை குண்டு வீசிக்கொண்டது விசாரணையில் தெரியவந்தது. மேலக்காவிரியை சேர்ந்த இந்து முன்னணி மாநகர செயலாளர் சக்கரபாணி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் சந்தேகம் காரணமாக சக்கரபாணி அவரது மனைவி மாலதி ஆகியோருடன் தீவிர விசாரணை நடத்தினர். அதில் சக்கரபாணி விளம்பரத்திற்காக தன் வீட்டில் தானே பெட்ரோல் குண்டு வீசி நாடகம் ஆடியது அம்பலமானது. மேலும் பெட்ரோல் குண்டு தயாரிக்கப்பட்ட பொருட்களும் சக்கரபாணி வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களும் ஒரே மாதிரியாக இருந்ததாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவ சபைகள் ஆங்காங்கே தாக்கப்படுவதை கண்டித்தும் சபை ஊழியர்களை தாக்கப்படுவதை கண்டித்தும் புனித நூலாகிய
பரிசுத்த வேதாகமத்தை கிழிப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள 25வது ஷரத்தின் படி செய்யும் ஊழியத்தின் சுதந்திரத்தை பறிப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. அப்போது பட்டா மாற்றம், புதிய பட்டா பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு வட்டாட்சியர் செல்வகுமாரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். அந்த மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு உடனடி தீர்ப்பு காணப்பட்டது. இம்முகாமில் அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனா்.